அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் நீஹா ஃப்ரம் நீஹா கேலரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ. ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னா இந்த ரவா பாயாசம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நாங்கள் நியூ ஹோமில் எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம்.
ஃபஸ்ட்டு நாங்கள் பெட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டோம். இந்த நியூ ஹோமில் 3 rooms இருக்குது, அதில் 2 rooms நாங்கள் வந்து பெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் நாங்கள் வந்து ஓல்ட் ஹோமில் இருந்து நியூ ஹோம்க்கு பெட்ஸ் எல்லாம் ஈவினிங் தான் ஷிஃப்டிங் பண்ணோம். ஸோ நைட் தூங்குறதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் பெட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. பெட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் இப்போ கிச்சனுக்கு வந்திருக்கேன், திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. கிச்சன் மட்டும் இல்லை, ஹால், ரூம்ஸ் அண்ட் பால்கனி இது எல்லாமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ வாங்க எப்படி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம்.
கிச்சன் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டேன். நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு கிளான்ஸாக தான் காமிச்சேன். இன்ஷா அல்லா அப்கமிங் வீடியோஸில் நான் கம்ப்ளீட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் நான் சொல்லியிருந்தேன் வைஃபை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிற எல்லா திங்ஸும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் ஃப்ரிட்ஜில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு லைட்டாக பார்ப்பீங்க. இன்ஷா அல்லா அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் ஹால், பெட்ரூம்ஸ், பால்கனி இதெல்லாம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க.
Thank you.
ஏசி ஃபிக்ஸிங்காக ஆன்லைன்லேருந்து கூப்பிட்டுருந்தோம். ஃபிக்ஸிங் மட்டும் இல்லை, கிளீனிங், கேஸ் ஃபில்லிங் இதுவும் வந்து பண்ண சொல்லியிருந்தோம். அண்ட் ஒன் மோர் திங்க் என்னென்னா, சார்ஜஸும் வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் அமேசான்லேருந்து செலோ பிராண்டில் மாப் பக்கெட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். குவாலிட்டி வைஸ் வந்து சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்க, நான் இப்போது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பக்கெட்குள்ள ரெண்டு ரீஃபில்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு ரீஃபில்ல வந்து பிளாஸ்டிக் இருந்துச்சு. லைக் இது எப்படின்னா, நம்ம மாப் பைப்பில் வந்து அப்படியே டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொரு ரீஃபில் வந்து பிளெயினாக இருந்துச்சு. ஸோ ஒரு ரீஃபில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்படியே எடுத்து அந்த பிளாஸ்டிக்கு கீழே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கெட்க்கு வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, சைடில் ஸ்பின்னரும் இருக்குது. அண்ட் அதுக்கு கூட ரெண்டு பைப்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் மாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. இது ரெண்டுமே நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாப் பக்கெட்டோட எம்ஆர்பி ரேட் 1000 ரூபீஸ், பட் எனக்கு ஆஃபரில் 600 ரூபீஸ்க்கே வந்துடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் பை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அமேசான்லேருந்து ட்ரீ போட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரீ போட்ஸ் நான் வந்து பால்கனியில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு செட் ஆஃப் ஃபோர் ஜஸ்ட் 200 ரூபீஸ்க்கு நான் வாங்கினேன். நீங்கள் இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீ போட்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதோட லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பால்கனியில் ட்ரீஸ் பிளான்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ட்ரீ பாட்ஸ்க்கெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கேன். நான் ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, பால்கனியில் ப்ரௌன் கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நான் வந்து சாண்டல் கலர் பெயிண்ட் வந்து ட்ரீ பாட்ஸ்க்கெலாம் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு உள்ளே வந்து நாங்கள் இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். பால்கனியில் ட்ரீஸ்லாம் வச்சு செட்டப் பண்ணிட்டுருக்கேன். இன்ஷால்லா அப்கமிங் வீடியோவில் நான் பால்கனி டூர் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வ்ளாக் இதோட முடியுது. ஐ ஹோப் இந்த ஹோம் ஷிஃப்டிங் பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.